ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ரைன். நான் உங்கள் எம்ஜே. இப்போ நான் பார்க்க போகிற மூவி 2021 ரிலீஸ் ஆன த டுமாரோ வார். இந்த படத்தோட ஒன்லைனர், 2050 ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி வர ஏலியன் எந்த ஒரு சேட்டலைட் இமேஜ்லையும் பதிவாகாம சைலண்டாக வந்து பூமியில் இறங்குது. இப்படி இந்த உலகத்துக்கு வந்த ஏலியன் இருக்கிற எல்லா மக்களையுமே அழிக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த உலகம் டோட்டலாக அழிய சுச்சுவேஷனுக்கு போகுது. அதனால எல்லா கண்ட்ரியுமே ஒன்னா சேர்ந்து ஒரு டைம் டிராவல் மிஷின் ரெடி பண்ணி அதை வச்சு பாஸ்ட் லைஃப் போயிட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபியூச்சர் கொண்டு வந்து அந்த ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி நிறைய சோல்ஜர்ஸை ஃபியூச்சர் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்ததுனால இந்த ஏலியன் சாவடிக்கப்பட்டதா இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல 2022 நடக்கிற ஒரு ஃபுட்பால் மேட்சோட ஃபைனல் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாரும் உட்காந்து டிவிலையும் ஸ்டேடியத்திலயும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபைனல் மேட்ச்ல எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ்ல பிரேசில் பிளேயர் வந்து ஒரு கோல் அடிக்கிறதுக்காக பால் எடுத்துக்கிட்டே போவோம். அந்த டைம் எல்லாருமே ரொம்ப சீரியஸா அந்த மேட்ச் பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இடிமின்னல் மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைட் ஃபார்ம் ஆகுது. அந்த லைட்டுக்குள்ள இருந்து நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னோட வெளியே வராங்க. இப்படி வெளியே வரவங்கனால அந்த ஃபுட்பால் மேட்ச் பாதிலே ஸ்டாப் ஆகுது. அப்படி வெளியே வந்தவங்க ஒரு ஆர்மி சோல்ஜர், நாங்க எல்லாருமே 2051 வந்திருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற உலகம் மாதிரி ஃபியூச்சர்ல என்னைக்குமே இருக்காது. ஒயிட் ஸ்பைக் என்ற ஒரு ஏலியன் பூமிக்குள்ள வந்து இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சிட்டு இருக்கு. எங்களால அந்த ஏலியனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லா ஆர்மி பீப்பிளும் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த உலகத்தை காப்பாத்த இப்ப இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு அந்த ஏலியன் கூட சண்டை போடணும். அதுக்காக எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி இன்சார்ஜ் வந்து சொல்றதுனால இந்த ஏலியனை அழிக்கிறதுக்காக எல்லா கண்ட்ரியுமே ஒன்னா சேர்ந்து அவங்க கண்ட்ரில இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபியூச்சருக்கு அனுப்புறாங்க. அப்படி போற சோல்ஜர்ஸ்ல கிட்டத்தட்ட 100-90 பேர் செத்து போயிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 10 பேரும் கை இல்லாம கால் இல்லாம திருப்பி அவங்க பிரசன்ட் லைஃப் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த மாதிரி எல்லா ஆர்மி சோல்ஜர்ஸும் செத்து போனதுனால நார்மலா இருக்கிற மக்கள் எல்லாருமே யாரெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு போறதுக்கு சூட்டபிள் ஆனாலோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் சோல்ஜர்ஸா மாத்தி அவங்கள ஃபியூச்சருக்கு அனுப்பி ஒயிட் ஸ்பைக் அழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ டான் ஃபாரஸ்டர் காமிக்கிறாங்க. இவன் ஒரு சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் எக்ஸ் சோல்ஜர். இப்ப இவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த டைம் பார்த்து ஒரு சில பேர் வந்து டான் ஃபாரஸ்டர் கூட்டு போயிட்டு அவனுக்கு ஃபியூச்சர் போறதுக்கான தகுதி இருக்காங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 6 வருஷத்துல ஹீரோ வந்து செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப அவன் எப்படி நான் செத்து போயிருந்து கேட்கும் போது அதை பத்தி எதுவுமே சொல்லாம அவன் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து ஃபியூச்சருக்கு போறதுக்கான தகுதி உள்ள ஆள் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அவனோட கையில கழட்டவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி போட்டு விடுறாங்க. எதுக்கு இந்த ஷீல்ட போடுறாங்கன்னா இப்போ இவங்க எல்லாரும் போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப்லிங் டெக்னாலஜி மூலியமா தான் பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃபுக்கு போயிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாம இந்த பிரசன்ட் லைஃப்ல இருந்து ஃபியூச்சருக்கு போறவங்க வெறும் 7 நாள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருப்பாங்க. 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் இவங்க ஜம்ப்லிங் டெக்னாலஜி மூலியமா ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ட் லைஃபுக்கு வந்துருவாங்க. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ அவனுக்கு அவுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பேண்ட கட்டி விடுறாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவனோட ஒய்ஃபையும் குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு சுத்தமா மனசே இல்ல அவனுக்கு. ஆனா ஹீரோக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா ஃபியூச்சர்ல அவன் பொண்ணும் ஒய்ஃபும் எப்படிதான் செத்து போயிருவாங்க. அதனால இவங்களை எப்படியா நம்ம காப்பாத்தணும் ஃபியூச்சர்ல. அதனால ஹீரோ அந்த டைம் டிராவல் பண்ற பிளேஸுக்கு போறான். அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நார்மல் மக்கள் அவங்களுக்கு எப்படி சுடணும் கூட தெரியாது. சுத்தமா எந்த நாலேஜே இல்லாத ஆளுங்களை பிடிச்சி அவங்களை ஃபியூச்சருக்கு அனுப்பி அவங்களை வச்சு ஏலியன் காலி பண்றதுக்காக அனுப்புறாங்க வேற வழியே தெரியாம. இதெல்லாம் பார்த்த ஹீரோ நம்ம கண்டிப்பா செத்து போயிருவோம் இருக்கு திரும்பி வர மாட்டோம் சொல்லிட்டு கொஞ்சம் புலம்புறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருக்குமே எப்படி சுடணும் எப்படி கண்ணை யூஸ் பண்ணு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரதுனால அங்க வந்து அந்த நார்மல் பீப்பிள் எல்லாருமே லைன்ல நிக்க வச்சு இப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக உங்க எல்லாரையும் அனுப்புறோம் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால நீங்க எல்லாருமே உடனே ஃபியூச்சருக்கு போயிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷினை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில மாட்டிருக்க டிவைஸ்ல ஒவ்வொரு எழுத்து வருது. அப்போ அந்த எழுத்து சேர்ந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே டீமா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிக்கணும். அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து குண்டா இருப்பான், அவன் பேர் வந்து சார்லி. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி டோரன்ற ஒருத்தவன் சம கோபமா உக்கரமா இருப்பான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சருக்கு போயிட்டு அந்த ஏலியனை சாவடிச்சு அதோட நகத்தை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு திருப்பி அவன் போறதுக்காக ரெடியா இருக்கிறவன். சோ இவனை பார்த்த உடனே சார்லி இவன் பாக்கிறது கொஞ்சம் பயங்கரமா இருக்கான், உண்மையிலே அவன் அந்த ஏலியன் சாவடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜம்ப்லிங் டெக்னாலஜி மூலமா ஃபியூச்சருக்கு போறதுக்காக எல்லாருமே டைம் டிராவல் பண்ற மிஷின் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பாதிலேயே அந்த டைம் டிராவல் மிஷினுக்கு ஏதோ ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதனால அவங்க கரெக்டா அவங்க பிளேஸ்ல இறங்காம பாதிலேயே வந்து மானத்திலிருந்து விழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி விழும் போது நார்மல் இன்னசென்ட் பீப்பிள் எல்லாருமே பில்டிங் மேல விழுந்து எல்லாரும் வந்து பாதிலே செத்து போயிடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் பாத்தீங்கன்னா பில்டிங்க்கு மேல இருக்கிற ஸ்விமிங் பூல்ல வந்து விழுறாங்க. அப்படி விழுறதுல நம்ம ஹீரோவும் சார்லியும் அப்புறம் அந்த டோரைன்னு இருக்காங்க. இப்ப உயிர் தப்பிச்சு எல்லாரும் மாடி மேல நின்றுட்டு அந்த ஊரை பார்க்கும்போது அந்த ஊர் டோட்டலா வேற லெவல்ல இருக்கு, கொடூரமா இருக்கு. இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் உடஞ்சி எல்லாருமே செத்து போயிட்டு அந்த உலகமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடூரமா இருக்கு. அப்ப ஒரு லேடி கர்னல் ஆபீசர் இப்ப உயிர் தப்பிச்சு அந்த ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட நீங்க எல்லாரும் நான் மார்க் பண்ண அந்த ரிசர்ச் சென்டர் போயிட்டு அங்க இருக்கிற ரிசர்ச் பண்ற பீப்பிளை காப்பாத்தணும், அவங்க ரெடி பண்ண சாம்பிளையும் காப்பாத்தணும், இதுதான் அவங்களோட மிஷின். இப்ப உங்களுக்கு ஒரு லீடு தேவைப்படுறாரு. அதனால நாங்க டான் ஃபாரஸ்டர் உங்களுக்கு லீடரா சூஸ் பண்றோம். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மி சோல்ஜரா இருந்தவர். சோ அவர் உங்களை லீட் பண்ணா கண்டிப்பா வந்து நீங்க அந்த பிளேஸுக்கு போயிடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு டானை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறாங்க. இப்ப அந்த லேடி கர்னல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க டான் வந்து எக்ஸாக்டா அந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்க பிளேஸுக்கு போறான். அப்படி போய் பார்க்கும்போது அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்த எல்லா சோல்ஜருமே அங்க இருந்த ஏலியன் மிருகம் எல்லாமே சேர்ந்து அழிச்சு அவங்களை தொங்க விட்டுருக்கு. இந்த விஷயத்த டான் அந்த லேடி கர்னல் கிட்ட சொல்றான். அப்ப அந்த லேடி கர்னல் சொல்றா இதுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட் அந்த ஏலியன்ஸை சாவடிக்கிறதுக்காக ஒரு டாக்
டாக்ஸிக் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நீங்க எப்படியே எடுத்துட்டு வாங்க, அது மூலியமா தான் அந்த ஏலியன்ஸ் அழிக்க முடியும், அதை மட்டும் மிஸ் பண்றதீங்க அப்படின்னு சொல்றதுனால டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த டாக்ஸிக் எங்க ரெடி பண்ணாங்களோ அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த டாக்ஸினை எடுத்துட்டு நாங்க இந்த டாக்ஸிக் எடுத்தாச்சு நாங்க இப்ப எப்படி வெளியே வரும்னு சொல்லும் போது அப்ப அந்த லேடி கர்னல் எல்லாருக்கிட்டயுமே இப்ப நீங்க இருக்கிற இடத்துல அந்த ஒயிட் ஸ்பைக் அதிகமா இருக்கிறதுனால அதனால இன்னும் 3 மினிட்ஸ்ல நீங்க இருக்க பிளேஸ்ல டோட்டலா பாம்பு போட்டு வெடி கேட்க போறாங்க, அதனால நீங்க அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பில்டிங் விட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. அந்த டைம் ஏதோ ஒரு டிஃபரெண்டான சவுண்ட் கேக்குது, அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்ப அந்த ஒயிட் ஸ்பைக்கு கரெக்டா அவங்களுக்கு மேல இருக்கதை அவங்க பாத்துறாங்க. அதை பார்த்த உடனே அதை சுட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே, ஆனா அதோட கழுத்துலயும் வயிற்றுலயும் சுட்டா மட்டும்தான் அது ஈஸியா செத்து போயிடும், அது எந்த இடத்த சுட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரம் சாவே சாவாது. அதனால அவங்க சுடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது உடம்புல வாங்கிக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும், அந்த வால்ல இருந்து பல்லு மாதிரி பெருசா வெளியே வந்து எல்லாருமே சாவடிக்க ஆரம்பிக்குது. இதனால வயந்து போன எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஆனா அவங்க கூட இருந்த எல்லாருமே காப்பாத்துக்காக நீங்க எல்லாருமே போங்க, நான் அந்த ஒயிட் ஸ்பைக்கை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அந்த ஏலியனை சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த ஏலியன் அவனை கட்டிக்கிறதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்ப அவன் கன்ல இருக்க புல்லட் எல்லாம் காலி ஆகுது, அதனால பக்கத்துல ஒரு கோடரி இருக்கும், அதை எடுத்துட்டு அது வெட்ட வரான். ஆனா அது டக்குன்னு மிஸ் பண்ணுது, திருப்பி அவனை கடிக்க வரும்போது அப்ப திரும்ப அந்த கோடரி எடுத்து ஏலியன் வெட்டுறான். ஆனா அந்த கோடரி ஏலியனோட மூஞ்சில் தான் போடுது. அந்த டைம் டோரன் சரிக்கிட்டே வந்து அவன் கையில வச்சிருக்க ஷார்ட் கன் வச்சு அதோட கழுத்தை சுட்டு அந்த ஒயிட் ஸ்பைக்கை சாவடிக்கிறான். இப்ப நார்மல் மனுஷங்க இங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால எல்லா ஒயிட் ஸ்பைக்கும் இவங்களை கடிக்கிறதுக்காக இவங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்காங்க, பின்னாடி நிறைய ஒயிட் ஸ்பைக் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது. இப்ப இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த லேடி கர்னல் கார்ல நிறைய சோல்ஜர் சமைச்சிருப்பாங்க. அப்படி வரவங்களை பார்த்த உடனே எல்லாருமே செம்ம ஹாப்பியா வராங்க, ஒருவேளை நம்ம தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்து நிறைய ஒயிட் ஸ்பைக் வந்து அவங்க வந்த காரியை பாத்தீங்கன்னா டமால் கவுத்து விட்டுருது. அவ்வளவுதான், அவங்களை காப்பாத்து வந்த எல்லா சோல்ஜர் செத்து போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒயிட் ஸ்பைக் இன்னும் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டே வருது, இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு தப்பிக்கிறதுக்கு. அப்படி தப்பிக்கலனா அவங்க இருக்கிற பிளேஸ் மொத்தத்தையும் பாம் போட்டு காலி பண்ணுவாங்க. அதனால அவங்க எப்படியோ ஒயிட் ஸ்பைக் கிட்ட தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருக்கு வந்து சமயம் அடிபடுது. அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருங்க, நாங்க இந்த ஒயிட் ஸ்பைக்கை பாத்துக்கிறோம், நீங்க இந்த இடத்துக்கு போறதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒயிட் ஸ்பைக்கை சுட்டுக்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி. அந்த டைம் பார்த்து பிளைட்ல வந்து பாம்பு போடுறாங்க, அதனால டோட்டல் சிட்டியே டோட்டலா பிளாஸ்ட் ஆகுது. இப்படி பிளாஸ்ட் ஆகுறதுனால தப்பிச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க. அந்த பிளாஸ்ட் அங்க கட்டினதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து மயக்கத்துல இருந்து மூச்சு பாக்குறான். மூச்சு பார்க்கும்போது அவன் ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறான். சோ அப்படி வெளியே வந்து பாக்கும்போது கொஞ்சமா இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் தான் பாக்குறான். இதை பார்த்து கொஞ்சம் அப்செட்ல இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அந்த லேடி கர்னல் வந்து கூப்பிடுறதுனால அவன் வந்து அந்த லேடி கர்னல் கிட்ட பேச போறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி கர்னலோட பேர் என்னன்னு கேக்குறான். அப்போ அவ என்னோட பேரு மியூரி ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இந்த லேடி கர்னல் தான் இவனோட பொண்ணு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பொண்ணு வந்து குட்டி பொண்ணா இருந்தா, இப்ப அவன் ஃபியூச்சர்ல இருக்கான், அதனால இவன் பொண்ணு வளர்ந்து இந்த டோட்டல் பிளேஸுக்கே அவ தான் லீடரா மாறி இருக்கான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப ரொம்ப ஷாக்ல நினைக்கிறான். அப்ப அவனோட பொண்ணு மியூரி, இப்ப நம்ம எமோஷனல் ஆகிறதுக்கான எந்த ஒரு வழியும் கிடையாது, நம்ம முதல்ல அந்த ஒயிட் ஸ்பைக்கை எப்படியா சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு லாபுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்ச மருந்த இந்த ஒயிட் ஸ்பைக்கு மேல யூஸ் பண்ணும், ஆனா இந்த மருந்து வெறும் மேல் ஒயிட் ஸ்பைக்கு மேலதான் யூஸ் ஆகுது, ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கு மேல யூஸ் ஆக மாட்டேங்குது, அதனால ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கை புடிச்சிட்டு வந்து அதோட சாம்பிளை எடுத்து ரிசர்ச் பண்ணி அது மூலியமா நம்ம மருந்து கண்டுபிடிச்சி அந்த மருந்த அதுங்களுக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா அதுங்க செத்துறோம், அப்படி செத்து போயிடுச்சுன்னா நம்ம உலகத்துல இருந்த எல்லா ஏலியனும் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றதுனால அவங்க அப்பா இன்னும் கொஞ்சம் ஆர்மி பீப்பிள் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த ஃபீமேல் ஏலியன் எங்க இருக்கோ அந்த பிளேஸுக்கு போறாங்க. இப்படி போகும்போது நிறைய இடத்த பாக்குறாங்க. அப்போ அந்த ஏலியன் கிரீச்சர் எல்லா பிளேஸ்லயுமே இருக்குது. அப்ப ஹீரோ அவன் பொண்ணு கிட்ட இது எப்படி உருவாச்சு, இது எங்க வந்துச்சுன்னு கேக்கும்போது அப்ப அவன் பொண்ணு இது ஃபர்ஸ்ட் ரஷ்யால இருந்த பனி பிரதேசம் தான் வெளியே வர ஆரம்பிச்சு, ஆனா இதுங்க எப்படி வந்துச்சு எப்படி லேண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியல. இதுங்க லேண்ட் ஆகிறத ரேடரால கூட கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதுங்க எப்படியோ உள்ள வந்து இறங்கி இவ்வளவு ஸ்பிரெட் ஆரம்பிச்சு அது எப்படிதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு சொல்றான். இப்படியே பேசிக்கிட்டு அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் எங்க இருக்கும் சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அப்படி வந்து பாக்கும்போது ஆல்ரெடி அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்து அது குகைக்குள்ளே போயிட்டு அதை லாக் பண்ணி அதை வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. அப்ப கொஞ்ச நேரத்துல ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் வெளியே வந்து இருக்கிற எல்லாருமே சாவடிச்சு எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டே இருக்கு. இதனால மியூரி அவங்க அப்பாவை நீங்க ஹெலிகாப்டருக்குள்ளே இருங்க நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா அந்த ஃபீமேல் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போயிட்டு அந்த ஃபீமேலை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் அந்த ஃபீமேல பிடிக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் மியூரிய கடிக்கிறதுக்காகவே ரெடியா இருக்கு, ஆனா அந்த ஒயிட் ஸ்பைக் நிறைய பேர் பிடிச்சிருக்கிறதுனால அதால ஹீரோ என்ன கடிக்கவே முடியல. இந்த விஷயத்தை ஹீரோ வந்து கேள்வி போடுறான். கேள்வி போட்ட உடனே என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துவோம் அப்படின்னு அவனும் அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டு அந்த ஓட்டைகளை வந்து அந்த ஒயிட் ஸ்பைக்கை பிடிச்சி குண்டுக்குள்ள அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த ஒயிட் ஸ்பைக் அதுக்கு இருக்கிற வாழை வச்சு அது மூலியமா உருவாக்குற பல்ல வச்சு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த பல்ல ஹீரோவை குத்துறதுக்கு முன்னாடி அது ஏலியனோட வாழை அதை உடம்புக்கே திருப்புறான். அப்ப அந்த பல்லு போயிட்டு அது உடம்புல குத்துது. இதனால இந்த ஏலியன் வந்து ரொம்ப கத்துது. இதுதான் டைம்னு அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஏலியனை தள்ளி அந்த குண்டுக்குள்ள அடைக்கிறாங்க. இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கை குண்டுல அடைச்ச உடனே அது ஹெலிகாப்டர் மூலியமா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த ஒயிட் ஸ்பைக் செம்மையா கத்த ஆரம்பிக்குது. அதனால ஆயிரக்கணக்கான ஒயிட் ஸ்பைக் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக வருது. அப்ப மியூரி ஹெலிகாப்டர் ஹெல்ப் கூப்பிடுறா. அப்ப ஹெலிகாப்டர் அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒயிட் ஸ்பைக் எல்லாம் அப்படியே பறந்து வந்து இந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணுது. அதனால அந்த ஹெலிகாப்டர் போய் வெடியுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல ஒரு வேன் இருக்கும், அந்த வேன்ல ஏறிக்கிட்டு டான் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். மியூரி வந்து பெரிய மிஷின் கன் எடுத்து இருக்கிற எல்லா ஏலியன்ஸையும் பாத்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே வருது. இப்படியே எல்லா ஏலியனும் சாவடிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மியூரி வந்து சிக்னல் கொடுக்குற ஹெலிகாப்டருக்கு
கேம்புக்காக. கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஏறி இந்த உலகத்திலேயே கடைசியா இருக்கிற ஒரு ஆர்மி கேம்ப் அந்த கேம்புக்கு போறாங்க. அந்த கேம்ப் வந்து நடுக்கடல்ல எல்லா கண்ட்ரிமே சேர்ந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புடிச்சிட்டு வந்த ஏலியனை ஒரு இடத்துல கட்டி போட்டு அது நல்ல மயக்க மருந்து கொடுத்து அதோட பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்து மியூரி வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. மியூரி வந்து ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்ட், அவங்க அப்பா மாதிரியே இவதான் அந்த ஏலியன் அடிக்கிறதுக்காக மாத்து மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 சாம்பிள் எடுத்து அந்த 1000 சாம்பிள்ல எந்த சாம்பிள் வந்து ஃபீமேல் ஏலியன் அடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சாம்பிளா வச்சு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே போக போக ஃபைனலா அவ ஒரு சாம்பிள கண்டுபிடிச்சிடறா. இந்த சாம்பிள் தான் ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கை கொலை பண்ணு சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்சிடறா. இதே டைம் இந்த மயக்கத்துல இருந்த ஒயிட் ஸ்பைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இவங்க ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதனால அந்த ஆர்மி பிளேஸுக்கு எல்லா ஒயிட் ஸ்பைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து அங்க இருக்க எல்லாருமே சாவடிக்குது. அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப மியூரி அவங்க அப்பா கிட்ட சொல்றா, நீங்க தான் நான் கண்டுபிடிச்ச சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு பாஸ்ட்ல இருக்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஃபியூச்சர்ல ஏலியன் அழிக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த மருந்தை கொடுங்க, அப்பதான் இந்த ஏலியன் வந்தாலும் நம்ம ஈஸியா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, நான் உன்னை விட மாட்டேன், நீ ஏன் கூட இருக்கணும், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு மியூரி, இப்ப நான் கண்டுபிடிச்ச மருந்தை பெருசா ரெடி பண்ணதுக்கு இங்க ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது, ஆனா நீங்க வாழ்ற அந்த உலகத்துல இருக்கு, அதனால நீங்க போயிட்டு கண்டுபிடிச்சு இந்த ஏலியன்ஸ் வரும்போது அதை ஈஸியா அட்டாக் பண்ணி கலி பண்ணலாம், சோ இது எனக்காக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றா. அந்த டைம் பார்த்து நிறைய ஏலியன்ஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ண வரதுனால இவங்க எப்படியாவது இங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ் தான் வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க கட்டி போட்ட அந்த ஃபீமேல் ஏலியன்ஸ் நிறைய ஏலியன் வந்து காப்பாத்துது. இன்னும் கொஞ்ச நேரத்துல டான் வந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிருவான். சோ அப்படி போயிட்டானா அந்த மருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் அவன் பொண்ணு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பா. இப்ப அந்த ஒயிட் ஸ்பைக் எல்லாம் அட்டாக் பண்ணதுனால இவங்க எப்படியா தப்பிச்சு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், அதனால என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பிளேஸா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மியூரி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஒயிட் ஸ்பைக்கு மியூரியா அது பல்லு வச்சு அட்டாக் பண்ணுது. அதனால மியூரி வந்து கீழே விழுறா. அந்த டைம் ஹீரோ போயிட்டு அவன் பொண்ணை காப்பாத்தி அவன் கூட தான் இருப்பான், உன்னை விட்டு போக மாட்டான், உன்ன நான் சாவிட மாட்டேன் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் அதே ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கு ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த டைம் அந்த இடமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறதுனால அந்த ஒயிட் ஸ்பைக்கு மியூரியும் பிடிச்சிக்கே இருக்குது. இப்ப மியூரியை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா மியூரியே எங்க அப்பா பாஸ்ட் லைஃப் போயிட்டாருன்னா கண்டிப்பா வந்து இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருவாருன்னு தெரிஞ்சு அப்படியே அவங்க அப்பாவோட கையை விடுறா. அதனால நிறைய ஏலியன் சேர்ந்து அவளை கடிக்க வருது. அப்ப கூட ஹீரோ அவன் பொண்ணை காப்பாத்துக்காக அப்படியே ஜம்ப் பண்றான். ஆனா அவனோட டைம் முடிஞ்சதுனால அப்படியே அந்த ஜம்பிங் டெக்னாலஜி மூலமா பாஸ் லைஃபுக்கு வந்துருவான். இப்ப இவன் கூடவே சேர்ந்து சார்லி அண்ட் டோரைன் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாஸ் லைஃப் வந்துருவாங்க. இந்த சார்லி அண்ட் டோரைனும் ஏலியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போயிட்டு மறைஞ்சிப்பாங்க. அதனாலதான் இவங்க ஏலியன்ல சாவடிக்கப்படாம திருப்பி பாஸ் லைஃப் வந்துருவாங்க. இப்படி பாஸ் லைஃப்ல இருந்து வந்த உடனே ஹீரோ பாஸ்ட்ல இருந்து வந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இந்த மருந்து வச்சு நிறைய மருந்து ரெடி பண்ணுங்க, இதுதான் வந்து ஃபீமேல் கிரேச்சர் அழிக்கும், இது ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு அந்த ஏலியன் அழிச்சிட்டு வர அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பாஸ்ட்ல வந்த சோல்ஜர், நீங்க திருப்பி ஃபியூச்சருக்கு போக முடியாது, ஏன்னா ஜம்பிங் டெக்னாலஜி வந்து அங்க அழிஞ்சு போயிடுச்சு, அங்க அழிஞ்சதுனால இங்க இருந்து யாராலையும் போக முடியாது, திரும்ப வரவும் முடியாது, சோ இதோட ஓவர், இதுக்கப்புறம் நீங்க பிரசன்ட் லைஃப் தான் வாழ போறீங்க அப்படின்னு சொல்றான். இதனால செம்மையா அப்செட் ஆகுறான். ஏன்னா அவன் பொண்ணு வந்து அவங்க செத்து போயிட்டா, அவன் பொண்ணு காப்பாற்றவே முடியல. அவனால இப்படியே சோகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பொண்ணு ஒய்ஃபை வந்து வெல்கம் பண்றாங்க. ஆனா அவனோட ஃபியூச்சர் பொண்ணு நினைச்சு அவன் ஃபீல் பண்றான், பயங்கரமா அழுகுறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபீல் பண்ணிட்டு அவன் பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒய்ஃப் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அப்ப அவன் ஒரு வாரம் அவன் பொண்ணை பார்த்த விஷயம், அவன் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா, நம்ம பொண்ணு தான் அந்த குரூப்லயே பெரிய ஹெட்டா இருக்கா, அவதான் இந்த மாத்து மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருமையா இருந்திருக்கும் சொல்லி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். இதுக்காக ஏன் ஃபீல் பண்றீங்க, இன்னும் 30 வருஷம் இருக்குது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோ, இல்ல என் பொண்ணு வந்து என்ன நம்பி கொடுத்துருக்கா, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் 1948 ரஷ்யால தான் வந்து இறங்கிச்சு சொல்லிட்டு கரெக்டா என் பொண்ணு சொன்னா, ஆனா அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்தது எந்த ஒரு சேட்டலைட்டும் வந்து கேப்சர் பண்ணல, எந்த ஒரு ரேடர்லயும் பதிவாகல, ஆனா எப்படி அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டைம் அவன் ஒய்ஃப், ஏன் ஏலியன் 1948 வந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, அதுக்கு முன்னாடியே வந்து பூமிக்குள்ளே ஸ்டே பண்ணி அதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோக்கே புரியுது, ஏலியன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு இந்த பூமிக்கு, இப்ப பூமிக்கு அடியில் இருக்குதுங்க, இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஏலியன்ஸ் எல்லாம் இன்னும் டெவலப் ஆகிட்டு வெளியே வரதுக்காக பிளானிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். அதனால ஹீரோ டோரனை பார்க்க போறான். டோரனுக்கு வந்து இப்போ கேன்சர் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல அவன் இறந்துருவான். அப்ப ஹீரோ டோரன் கிட்ட, உங்ககிட்ட இருக்க அந்த ஏலியனோட நகத்தை கொடு, அதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி அது எங்கிருந்து உருவாச்சு சொல்லி கண்டுபிடிச்சு அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனால டோரன் நகத்தை அவன் கிட்ட கொடுக்குறான். அதை அவன் எடுத்துட்டு போயிட்டு சார்லி கிட்ட கொடுக்குறான். சார்லி ஒரு சயின்டிஸ்ட் தான், சோ அவன் கிட்ட கொடுக்கும்போது அவன் அந்த நகத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த நகம் சைனாக்கும் ரஷ்யாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பன்னி பிரதேசத்துல இருந்து எடுக்கப்பட்டது, அங்க இருக்க பண்ணி தான் வந்து நகத்துல ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கண்டுபிடிச்ச உடனே எப்படியா நம்ம ஏலியன் அழிக்கணும், அதனால யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நாங்க ஏலியன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இடத்துல தான் ஏலியன் இருக்குது, சோ நாங்க அந்த ஏலியன் அழிக்க போறோம், எங்களுக்கு வந்து உங்களோட பிளைட்டை கொடுங்க, ரஷ்யாவோட ஆர்மியை எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ஆர்மி ஆபிசர், நீங்க சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது, இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஏலியன் வரப்போதும் சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்களே சொல்லியிருக்காங்க, சோ நீங்க சொன்னதை நான் எதுக்கு நம்பணும், அதனால நாங்க வந்து தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம், அது இல்லாம நீங்க சொல்றதுனால நிறைய ப்ராப்ளத்தை நாங்க கிரியேட் பண்ண விட மாட்டோம், அதனால நீங்க இந்த பிளான் டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு அவன் பொண்ணு எப்படியாவது காப்பாத்தணும், அதனால அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறான். இவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மியில பிளைட் ஓட்டினா ஆளு, அதனால அவரும் சரி ஓகே, என்னோட பேத்தியை நான் காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு தனியா இருக்கிற செப்பரேட் பிளைட்ல ரஷ்யா போறதுக்காக பிளான் பண்றாங்க. அதனால சார்லி, டோரைன், ஹீரோ, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இருந்து வந்த நிறைய சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் தெரியாம ஏலியன் அட்டாக் பண்றதுக்காக ரஷ்யா கிளம்புறாங்க ஒரு தனி பிளைட்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே பறந்து போயிட்டு யாருக்கும் தெரியாம ரஷ்யால வந்து இறங்குறாங்க. அங்க
இருந்து ஸ்னோ பைக் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து அந்த ஏலியன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேரத்துக்காக போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பிளேஸ்ல இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ மத்தவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பனிக்கு அடியில தான் ஏலியன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால ஒரு இடத்த பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிறாங்க. பாம்பு போட்டு வெடிஞ்ச உடனே ஒரு கொகை மாதிரி உருவாகுது. அந்த கொகைக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நல்லா ஹீட்டா இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பால தான் பாத்தீங்கன்னா இருக்கிற பனி எல்லாம் உருகிக்கிட்டே வருது. இன்னும் 30 வருஷம் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஹீட்டாவே இருந்துச்சுன்னா இருக்கிற எல்லா பனியும் உருகிரும். அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த ஒயிட் ஸ்பைக் எல்லாம் வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனாலதான் பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒயிட் ஸ்பைக் வெளியே வந்திருக்கு. இதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அந்த ஒயிட் ஸ்பைக்கோட ஸ்பேஸ் ஷிப் ஓட்ட போட்டுட்டு கொஞ்சம் பேர் மட்டும் உள்ள போறாங்க. ஹீரோட அப்பாவையும் சார்லியும் வெளியே நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு ஏலியன் தப்பிச்சு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஏலியனை சுட்டு சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வெளியே நிப்பாட்டிட்டு மத்தவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு 8 ஒயிட் ஸ்பைக் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல இருக்க தண்ணிக்குள்ள தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மேபி அது வந்து கர்ப்பப்பையா கூட இருக்கலாம். அதுல தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே ஹீரோ ஃபியூச்சர் இருந்து கொண்டு வந்த டாக்ஸினை வச்சு நிறைய சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதுல எல்லாரும் ஒரு ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்து அந்த பைக்கு உள்ள தூங்கிட்டு இருக்க அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கு உடம்புல சொருகுறாங்க. அதனால அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா துடுத்து பிடிச்சி செத்து போயிருது. இதனால இவங்க எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. சோ இன்னும் நாலு தான் இருக்குது, இந்த நாளை வந்து குத்தி சாவடிச்சோம்னா நம்ம வந்து இந்த உலகத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு இன்னும் நாலு ஊசி எடுத்து அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் குத்தலான்னு போறாங்க. அப்ப ஹீரோ குத்துற ஒரு ஒயிட் ஸ்பைக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய ஒயிட் ஸ்பைக் எல்லாம் வெளியே வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு சில ஒயிட் ஸ்பைக்கு அந்த ஏலியனோட ஸ்பேஸ் போட்டு வெளியே வரும். வெளியே ஒரு ஒயிட் ஸ்பைக்க சார்லியும் ஹீரோட அப்பாவும் சேர்ந்து காலி பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் மட்டும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வெளியே போயிருக்கு. இந்த டைம் உள்ள இருக்கிற குரூப் இருக்கிற ஒயிட் ஸ்பைக் எல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க லட்சக்கணக்கான ஒயிட் ஸ்பைக் இருக்கு. இதை பார்த்த உடனே அப்பதான் இவங்களுக்கு தெரியுது 8 ஃபீமேல் மூலியமா இந்த ஒயிட் ஸ்பைக் உருவாவல. ஆல்ரெடி இந்த ஒயிட் ஸ்பைக் எல்லாம் முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரியே நிறைய இருக்கு லட்சக்கணக்கா. சோ இதை இப்படியே சாவடிச்சா மட்டும்தான் உண்டுன்னு டோரேன் அப்புறம் அந்த ஃபியூச்சர்ல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க எடுத்துட்டு இருந்த C4 பாம்ப வச்சு அந்த மொத்த ஸ்பேஸ் ஷிப்பையும் வெடிக்க வைக்கிறாங்க. அதனால எல்லா ஏலியன்ஸும் செத்து போயிருது. ஆனா ஒரே ஒரு ஏலியன் மட்டும் எப்படி தப்பிச்சு போயிருது, இந்த ஒயிட் ஸ்பைக் எங்க தப்பிச்சு போயிடுச்சுன்னு அப்பாவும் பையன் ரெண்டு பேருமே அந்த ஒயிட் ஸ்பைக் தேர்றதுக்காக பைக் எடுத்துட்டு வராங்க. இப்படி வரவங்க அந்த ஒயிட் ஸ்பைக் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த ஒயிட் ஸ்பைக்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சூட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஏலியன் பயங்கரமா அடி வாங்குது. இப்படி பயங்கரமா அடி வாங்குறதுனால அந்த ஒயிட் ஸ்னோக்கு உள்ள போயிட்டு அந்த ஏலியன் மறைஞ்சுக்குது. இப்ப அந்த ஒயிட் ஸ்பைக் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தெரியல. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பேக் டு பேக் நின்னுட்டு ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாவே இருக்காங்க. அந்த ஏலியன் சடனா அந்த பனிக்குள்ள இருந்து வெளியே வந்து இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணதுல ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. அப்ப அந்த ஒயிட் ஸ்பைக் அதுக்கு வால்ல இருக்கிற அந்த பல்லு வச்சு ஹீரோட கால குத்துது. ஹீரோ கீழே வந்த உடனே அவனை கடிக்கிறதுக்காக வருது. அந்த டைம் ஹீரோ அதோட பல்லையே புடுங்கி அதோட வாயில குத்தி சொருகுறான். அப்ப அதோட பல்லு வந்து கரெக்டா அதோட கண்ணுல குத்திடுது. இதே டைம் ஹீரோட அப்பா கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஏலியனோட இன்னொரு கண்ணையும் குத்துறான். இதனால அந்த ஏலியனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியல. இப்போ அந்த ஏலியனுக்கு ரெண்டு கண்ணு தெரியாதனால அது வாள் மூலமா நிறைய பல்லு வந்து எல்லா பிளேஸுமே தெரிக்குது. அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த பல்லு படாத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட இருந்து ஒரு டாக்ஸிக் வச்சு அதோட கால குத்திடுவான். அதனால அதோட கால இருந்து அப்படியே வந்து டாக்ஸிக் ஸ்ப்ரெட் ஆயிட்டு அது உடம்பெல்லாம் எரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. இதனால இந்த ஏலியன் பயங்கரமா கத்தி அதோட காலையே கடிச்சு துண்டாது. அதனால இந்த டாக்ஸிக் ஏலியன் உடம்புக்குள்ள போகாம தப்பிச்சது. இதை பார்த்த ஹீரோ சமயம் ஷாக் ஆகுறான். அப்ப அவனுக்கு வந்து வேற வழியே தெரியல. இவனும் செத்து போய் அந்த ஏலியனும் சாவடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி கரெக்டா அந்த பனிக்கட்டி எஜ்ஜுக்கு போய் நிக்கிறான். இந்த கண்ணு தெரியாத ஒயிட் ஸ்பைக் அவனை அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்துட்டே இருக்கு. அப்போ அவன் கையில வந்து அந்த டோரேன் கொடுத்த அந்த ஒரு நகை வச்சிருப்பான். அந்த நகத்தை வச்சு அந்த ஏலியனோட கழுத்துல அறுத்தலாம்னு சொல்லிட்டு சமயம் பிளான் பண்ணி வச்சிருப்பான். அந்த டைம் பார்த்து ஹீரோட அப்பா கையில கத்தி வச்சு கிழக்கும் போது ரத்தம் வருது. இந்த ரத்தத்தை ஸ்மெல் பண்ணி அந்த ஏலியன் அவங்க அப்பா அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வருது. அப்ப ஹீரோ அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக அப்படியே ஜம்ப் பண்ணி அதை புடிச்சு அதோட கழுத்து அறுக்கிறான். அப்ப அந்த ஏலியன் பயங்கரமா துடிக்குது. அப்போ அவன் கையில இருக்க அந்த டாக்ஸிக் எடுத்து அதோட வாயில கையை விட்டு அந்த டாக்ஸிக்கை குத்துறான். அவ்வளவுதான், அந்த டாக்ஸிக் மேல பட்டதுனால அந்த ஏலியன் மொத்தமா அழிஞ்சு போய் அப்படியே கீழே விழுந்து சுக்குநூற தெரிச்சு போயிருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஏலியன் எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டாங்க. அதனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அங்க கற்பனையதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா கூப்பிட்டுன்னு அவன் வீட்டுக்கு வந்து அவன் பொண்ணு கிட்ட இதுதான் உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்றான். அப்ப இவனோட ஃபேமிலி மொத்தமா ஒன்னாயிருது. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒரு வீடியோல பாக்குறேன். அண்டர்லைன் செய்யுங்க அப்படின்னா.